எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தோன்னா எப்படி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செல் ஆஃப், அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே ஹெவி செல் ஆஃப் நடந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த புல் பேக் எடுத்துகிட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி, ஒரு சைடுவேஸ் மாதிரி ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஜோனுக்குள்ளார இருக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளார இருக்கும் போது ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜோனில் இருந்தது ஈவினிங்காக தான் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் வந்து ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவினிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க சின்னதாக. ஸோ ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதாவது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ இதை வந்து ஒன் ஆர் டைம் ஃப்ரேம் வந்து சுவிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு அந்த ஸ்விங் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். மேபி இது வந்து திரும்ப அகைன் வந்து இந்த கீழே பாட்டமில் இருக்கிற அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைனே வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணால் நம்ம ஃபர்தராக அப்சைடு வந்து போகலாம். இப்போ இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுதுன்னா, ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து அப்சைடு வந்து போகலாம். ஓகேங்களா? ஃபர்தராக அப்படி இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார வந்து உடச்சி வந்துட்டாங்கன்னா திரும்ப வந்து இந்த கீழே பாட்டம் இருக்கிற அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி சேம் தான், நிஃப்டியும் இதேமாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும் உங்களுக்கு. வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஜோனில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இன்சைடு அந்த பெரிய ஒரு பேட்டர்னுக்கு உள்ளார தான் இருக்காங்க, ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் மேஜராக இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 17,500 வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு டவுன் சைடு வந்தாலும் நம்மளுக்கு அந்த 17,100 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும், அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கு உண்டான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இது வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஓகேங்க? நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் எப்பவும் போல நம்ம வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 4 strategies பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ டபுள் டாப்பு. ஓகேங்களா? ஸோ டபுள் பாட்டம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா இந்த ஸ்விங்கை வந்து கட் பண்ணக்குள்ள ஓகேங்களா எடுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஸ்விங் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணக்குள்ள சப்போர்ட் வந்து இன்கேஸ் வந்து இப்போ சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸோ அப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 4 patterns. ஓகேங்களா? இப்போ ஒன்று டபுள் டாப் பேட்டர்னு, ஒன்று டபுள் பாட்டம் பேட்டர்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சேன்னா நம்ம வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற 4 patterns. ஓகேங்களா? ஒன்று எம் பேட்டர்ன்,
ஸோ இன்னொன்று டபுள் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற நாலு பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 10 minutes டைம் ஃப்ரேமு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ காலையில் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தோன்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த 10 minutes கண்டிலே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு டவுன் சைடு வந்தாங்க. திரும்ப அகைன் வந்து அப்சைடு வந்து போயிட்டாங்க ஓகேங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்சைடு வந்து போயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ எப்பயுமே அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பிரேக் பண்ணக்குள்ள ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. எப்பயுமே அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து பொசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்கல ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னா ஸோ இப்போ வந்து இப்படி பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகக்கூட தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் ஓகேங்களா. அந்த ஸ்விங் ஐயை வந்து கட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த ஸ்விங் ஐயை வந்து கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுதுன்னா ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுதுன்னா பாருங்கள் மினிமம் 4 to 5 candle ஓகேங்களா. 4 to 5 candle வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கண்டல் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா. ஒரு 4 to 5 candle கண்டினியூஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் எப்பயுமே ஓகேங்களா. ஸோ இது போல் போச்சுன்னா அது வந்து ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓவர் பாட் ஏரியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் பாட் ஏரியானு தெரியும். ஸோ அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அது வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும் ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட் எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4 to 5 candle வந்து க்ரீன் கேண்டலாக 10 minutes டைம் ஃப்ரேமில் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்கேஸ் அது போல் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ ஃபார்ம் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா எப்பயுமே இமீடியட்டாக பொசிஷன்ஸ் வந்து எடுக்காதீங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே வந்து பை பண்ணணும் ஓகேங்களா. இன்கேஸ் அந்த ஸ்விங் ஐயை வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா கட் பண்ணி மேலே போக முடியலனா ஸோ அகைன் அது திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்படி இது போல் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாம் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். கண்டினியூஸாக 4 to 5 candle க்ரீன் கலர் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி ஓகேங்களா. கண்டினியூஸாக 4 to 5 candle க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆதான்னு பாருங்கள். ஸோ இது போல் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் எப்பயுமே அந்த இடத்துல வந்து இமீடியட்டாக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து பை பொசிஷன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது. எப்பவுமே அது போல் போச்சுன்னா ஒன்ஸ் அது ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கணும். ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போக கூட நம்ம வந்து பை பொசிஷன் எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அது ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இன்கேஸ் அகைன் அது பிரேக் அந்த பிரேக் அவுட்டை வந்து ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து டவுன் சைடு கூட நம்மளுக்கு வரலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ இந்த 4 to 5 candle வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டலாக ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அது போல் பார்த்துருந்தா நம்ம வந்து இப்போ கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 green candle வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் அது ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக ஒரு 5 candle ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்கு ஓகேங்களா. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப பாருங்கள். திரும்ப நம்மளுக்கு அது போகல. எப்பவுமே நம்ம கண்டிஷன்ஸ் எப்பவுமே அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அந்த கண்டினியூஸாக 4 to 5 candle வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணதான்னு பாருங்கள் ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அது போல் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் அது போல்.
ஸோ நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஓரளவுக்கு கொடுத்துருச்சு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு, பட் ஆனால் மேலே ஏறும் போது பாருங்கள், இங்கே பாருங்கள் கேண்டில் வந்து பாருங்கள். ஸோ மேலே ஏறும் போது கேண்டலோட சைஸை பாருங்கள், என்னென்ன கேண்டல் சைஸ் ப்ளஸ் அந்த இது பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு க்ரீன் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது கேண்டலில் தான் நம்மளுக்கு வந்து ஸோ அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அடுத்த ஸ்விங்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், அதுபோல் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்மளுக்கு அஞ்சு க்ரீன் கலர் கேண்டல் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதுபோல் பிரேக் பண்ணிச்சுன்னா எப்பவுமே அது வந்து அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், திரும்ப அகைன் டவுன் சைடு வரது உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு, அந்த க்ரீன் கலர் கேண்டல் அஞ்சு கேண்டல் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆச்சு, பிரேக் அவுட்டும் ஆச்சு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் வந்து அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கேண்டலாக இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது போல் நம்மளுக்கு வந்து 1 to 1 candle பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கேண்டல் க்ரீன் கேண்டல், ஒரு கேண்டல் ரெட் கேண்டல், க்ரீன் கேண்டல், ரெட் கேண்டல், இது போல் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது போல் ஃபார்ம் ஆகலாம், இது போல் வந்து 1, 2 candle வந்து ஃபார்ம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக 4 to 5 candle ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கிறது உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஏதாவது சொல்கிறோம் பாருங்கள், வேறு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப டவுன் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டாங்க, ஓகேங்களா? மேலே போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 candle வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4 to 5 candles வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணக்கூட நம்ம எப்பயும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஓவர் பாட் ஏரியா, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி மேலே போச்சுன்னா ஸோ பை பொசிஷன்ஸ் போகலாம், அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து டவுன் சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தான் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அதே போல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணாங்க, ஓகேங்களா? கேண்டில் வந்து 5 candle வந்து பிரேக் ஆகிருக்கு க்ரீன் கலர் கேண்டலாக, அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து டவுன் ஆகிட்டாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நிறையா பேருக்கு வந்து பொசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 10 minutes டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டானா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குனான ஒரு வழி, ஓகேங்களா? ஸோ வேறு எங்கேயாச்சும் அது போல் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ அது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டல், ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான இது. இதுவே சப்போர்ட்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அகைன் இந்த இதே ரேஞ்சிலே பாருங்கள், நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்ருக்கு, ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, 4 ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க. அந்த 4 ரெட் கலர் ஃபார்ம் ஆனதும் நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணல அந்த இடத்துல, ஓகேங்களா? ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போ அது இது போல் வேலிடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பொசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ 4 candle வந்து ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு, சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு, திரும்ப அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ நம்ம தாராளமாக வந்து இடத்துல இந்த செல் என்ட்ரி எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து இந்த சப்போர்ட் வந்து ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகக்கூடாது, ஓகேங்களா? அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேயே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு திரும்ப ஃபாலோ பண்ண பிரேக் பண்ணக்குள்ள நம்ம வந்து பொசிஷன்ஸை வந்து எடுக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு இந்த டைம் ஃப்ரேமில் 10 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதுவாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது போல் சின்ன சின்ன கேண்டலாக வந்து பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன கேண்டல் மீன்ஸ் இந்த கலர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஒரு க்ரீன் கலர், ரெண்டு க்ரீன் கலர் கேண்டல், ஒரு ரெட் கலர் கேண்டலு, க்ரீன் கலர் கேண்டல், இது போல் மாறி மாறி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரே எந்த ஒரு இது இருக்காது. ஸோ நமக்கு அந்த கண்டினியூவாக நம்மளுக்கு அந்த 4 to 5 கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்றதும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலே கூட பாருங்கள், ஸோ இதுலேயே கூட இந்த இடத்துலேயே பாருங்கள், ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, எப்பவுமே அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வந்துட்டு திரும்ப கொடுப்போம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பொசிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து 3 o'clock அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பெருசாக அந்த ப்ராஃபிட்ன்றது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம அந்த டே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எங்கேயாவது வச்சுருக்குன்னு இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரீன் கலர் கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? கண்டினியூஸாக க்ரீன் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் நமக்கு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆனதும் நம்ம இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஆனால் அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப டவுனே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை போல் தான் நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த 10 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க, இதேமாரி தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் இதுக்கு வேறு தான். கண்டினியூஸாக ஒரு 4 to 5 கேண்டல், ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் சைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 to 5 கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது போல் பிரேக் வச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக மூவ் ஆகலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி மூவ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகலாம். அப்படி இல்லைன்னும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த 10 minutes டைம், இப்போ எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமோ க்ரீன் கலர் கேண்டலில், அதே போல் தான் சப்போர்ட்ஸுக்கும். ஓகேங்களா? சப்போர்ட்டுக்கும் சேம் தான், அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டல் கண்டினியூஸாக 4 to 5 கேண்டல் மேலே வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. பட் வந்தனாலும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணதும் இந்த இடத்துல நம்ம பொசிஷன்ஸ் எடுத்துருந்தா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ ஆகணும். ஓகேங்களா? ஒரு கேண்டல் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இல்லை அதை வந்து அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ண முடியல அப்படி இல்லைன்னா அங்கேருந்தே கூட நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது போல் ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணும்போது கண்டினியூஸாக சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ரெட் கலர் கேண்டலே கண்டினியூஸாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னாக வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமோ, ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸுக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2-3 times பாருங்கள், புரியலன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.